வாரத்துல மூணு நாள் மட்டும்தான் ஸ்கூலு, ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு லீவு. இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கும், அதனால நம்ம வந்து இன்னைக்கு ஆரி ஒர்க் பத்தி தான் பார்க்க போறோம். ஆரி ஒர்க் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, சில பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கும். வந்து எனக்கு நான் எனக்கு வந்து பொழுதுபோக்கு தான் கத்துக்கிட்டேன். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த மிஷின் உள்ளதான் போட்டேன், ஜருக நூல்ல போடல. மிஷின் உள்ள போட நல்லா பிரிஞ்சுட்டே வந்து எனக்கு போட வரவே இல்லைன்னா நான் தூக்கி போட்டுட்டேன். அது அப்புறம் வந்து நான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து சில்க் த்ரெட்ல வந்து பந்து போட்டேன், அப்பதான் சூப்பரா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து மிச்சம் எல்லாருமே கத்துக்கிட்டேன். என் கூட வந்து நிறைய அக்காங்க வந்து கத்துக்கிட்டாங்க. கொரோனா லீவா இருந்ததுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க, 30 பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட நானும் கத்துக்கிட்டேன். நான் வந்து லேட்டா கத்துக்கிட்டேன். இப்ப கத்துக்கிட்ட வந்து ஒரு 2 வருஷம் ஆக போகுது. நான் வந்து நிறைய பிளவுஸ் வந்து போட்டு தந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா நிதானமா வந்து ஆரி ஒர்க் பண்ணணும்னா நல்லா பொறுமையா போடணும், அப்பதான் நல்லா சூப்பரா வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேரேஜ் பிளவுஸ் தான் போட்டேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து 1 மந்த் ஆயிரும். ஃப்ரண்ட் பேக் ஹேண்டு எல்லாம் போட 1 மந்த் ஆயிரும். ஆனா வெளியில வந்து 2 நாளே முடிச்சிருவாங்க. நம்ம வந்து எப்படி வந்து ஆரி ஒர்க் வந்து பேசிக் வந்து கத்துக்கலாம்னு பாக்கலாம். ஒரே ஒரு செயின்லதான் பீட்ஸ் கோர்க்கிறது எல்லாமே ஒரு செயின்லதான் இங்க வரும். வந்து நிறைய ஸ்டிச் இருக்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து இந்த செயின் ஸ்டிச் தான் கத்துக்க போறோம். மிச்சம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஆரி ஒர்க் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பிளவுஸ் சுடிதார் லெஹங்கா எல்லாத்துலயும் போட்டுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து ஃப்ரேம் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து ஜருக நூல், இது வந்து கடையிலலாம் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து நமக்கு வந்து மெயின் வந்து ஆரி ஊசி, இதுதான் மெயின். நம்ம வந்து ஹேண்டில் தான் போடணும், இதுக்கு மிஷின்லாம் இல்லை. அடுத்து வந்து சிசர் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் எப்படி துணியை வந்து மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே ஒன்று இருக்கும், அதை வந்து துணிக்கு அடியில் வச்சிடணும். இன்னொன்று வந்து மேலே வச்சிடணும், இது நல்லா டைட் பண்ணிடணும். லூஸாக இருந்தால் நமக்கு வந்து போட வராது. அடுத்து வந்து மேலே டைட் பண்ணுறதுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வந்து அப்படியே நம்ம டைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து துணி அப்படி இழுத்து விட்டுட்டோம்னா அங்கே எந்ததுமே இருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டைட்டாக அழகாக இருக்குன்னு. இவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வந்து இதில் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எடுத்தோடனே நெக்கில் போடாமல் ஸ்ட்ரெயிட்டான லைனில் போடணும், அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதாவது சரி த்ரெட் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். இங்கே இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நாட் போட வராது, அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்துடும். கொஞ்சம் அதுக்கெலாம் வந்து பெரிய நாட்டாகவே போட்டுக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து எவ்வளோ தான் இழுத்தாலும் நாட் வந்து வெளியில் வராது. பாருங்க,
நல்லா டி டி இழுத்து பாருங்க, வரவே கூடாது. இப்ப வந்து இந்த நாட்டை வந்து இந்த ரெண்டு ஃபிங்கருக்கும் நடுவில் அப்படி வச்சிடணும். இந்த ஃபிங்கர்ல இந்த ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு இதை வந்து இப்படி இப்படி பண்ணிக்கணும். இதை வந்து அப்புறம் இதே வச்சிடணும். நம்ம வந்து இந்த இந்த நீடில் பாருங்க, இப்படி ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை தான் ஃபஸ்ட்டு த்ரெட்டை தான் இழுக்கணும், செகண்ட் இதெல்லாம் இழுக்கக்கூடாது. இது வந்து இந்த மாதிரி இருக்கனால அப்படி போயிட்டே இருக்கும். இது இது இழுத்தனாலே இந்த நாட்டு வந்து துணியில் நல்லா உட்காரும். இப்போ வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கீழே வச்சிடணும். நம்ம வந்து போட்டிருக்க லைனுக்கு நேராக வச்சுட்டு வச்சிடணும். அடுத்து வந்து இது வந்து இந்த மாதிரி சைட்லேயே தான் போகணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் தான் போகணும், இந்த சைடு போகக்கூடாது. பாருங்க நான் நீடில் அப்படியே விட்டுட்டேன். அடுத்து வந்து நம்ம வந்து இந்த இது அப்படி ஹேங் டே இழுத்தரணும். வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து இந்த நாட் அப்படி பிடிக்க கூடாது, இதை விட்டுறணும் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த வந்து சின்னதாக ஆக்கிக்கலாம். இதை இழுத்தோம்னா அப்படியே சின்னதாகும், அப்படி இழுத்தோம்னா பெருசும் ஆகும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசு பெருசாகவே போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை இழுக்கும் போது இந்த சைடு வச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு இப்படி வந்துருச்சா. அடுத்து வந்து நம்ம ஹூக் வந்து இந்த சைடு பேக் சைடு வரும். அப்போ நம்ம வந்து இந்த நூல் வந்து இந்த நீடியில் வந்து இப்படி போச்சுன்னா நம்ம இப்படி நூலை கொடுக்கணும். இப்படி வந்துச்சுன்னா இப்படி நூலை கொடுக்கணும். எனக்கு வந்து இப்போ வந்து இந்த சைடு வந்துருக்கனால நான் வந்து இப்படி நூலை கொடுத்துக்கிறேன். இதுதான் செயின். நம்ம வந்து லூஸாக போடக்கூடாது. இப்போ வந்து இது ரொம்ப லூஸாக அசிங்கமாக இருக்கும். பாருங்கள் இப்படி டைட்டாக போடணும். இப்படி வந்து நம்ம வந்து இப்படி குத்தணும். அப்புறம் வந்து இப்படி வந்து இப்படி பண்ணணும். ரொம்ப சின்ன ஃப்ரேமாக இருக்கனால எனக்கு வந்து போட வரவே வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்லோவாகவே ட்ரை பண்ணணும். நல்லா கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தாலே நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போட வரும். நம்ம வந்து இதை ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டோம். இது வந்து நம்ம வந்து நூலை வந்து லேஸாக தான் பிடிக்கணும். இல்லை ரொம்ப பிடிச்சோம்னா இதில் வந்து இன்னொரு இது உள்ளே வந்து இது ஒயிட் கலரில் இன்னொரு நூல் இருக்கும், அதுவும் சேர்ந்து வந்துடும். அப்புறம் நமக்கு வந்து ஒரு போட இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும். லைட்டாக இழுக்கணும் அவ்வளோதான். நமக்கு போட போட தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மிரர் மாதிரி இருக்கும்ல, இப்போ வந்து ஹேண்டு இப்போ நம்ம அப்படியே தெரியணும். அந்த மாதிரி துணியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து நான் போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தனால எந்த துணினாலும் நான் போட்டுருவேன். நம்ம வந்து நெக்குக்கெல்லாம் போடும்போது இவ்வளோ பெரிய பெரிய செயின்லாம் போடக்கூடாது. இதை விட ரொம்ப சின்னதாக நம்ம வந்து ஏதாவது பைப்பிங் ஒட்டின மாதிரி போடணும். நம்ம வந்து இவ்வளோ போட்டுட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே இழுத்து ரொம்ப இழுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்படியே உருகிடும். ஆனால் நம்ம வந்து நாட்டு போடணும். இப்போ நம்ம வந்து நாட் எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம். நாட்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணி போடணும். நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ப்ளவுஸில் போடணும்னா நம்ம கட் பண்ணி போடக்கூடாது. இதுக்கு வந்து மேல் முடிச்சுன்னு இருக்கு, மேல் நாட்டு போடணும். ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே போடுற நாட்டே போடலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து இது நல்லா கொஞ்சம் பெருசா இழுத்து விட்டுட்டு இப்படி இருக்கும்மா இப்படி இருக்கும் அப்ப வந்து அந்த செயினுக்கு சென்ட்ரா கட் பண்ணிடணும் அப்ப நாம வந்து பின்னாடி இந்த நூல் இருக்குல்ல இத வந்து இழுத்து தரணும் அவ்வளவுதான் இப்ப வந்து மேலே இது மட்டும் தனியா இருக்கும் இத வந்து நாம வந்து இந்த இந்த நீடில வந்து உள்ள இருந்து கொடுக்கணும் வந்து உள்ள இருந்து கொடுத்தாச்சு இத வந்து அப்படியே இந்த நூலை வந்து கீழே இழுத்து தரணும் இத பாருங்க அடுத்து நாம வந்து நம்ம போட்டுக்கோம்ல செயின் இதுக்குள்ள வந்து பே இத வந்து இப்படி இப்படி பண்ணிரணும் அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுதான் நம்ம வந்து இது அந்த மாதிரி பிராக்டீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி போடுறது நல்லது அவ்வளவுதான் பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்து போட்டு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தீபா ஃபேஷன் டிசைனிங் டெய்லருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்